தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். வணக்கம். மகா சிவராத்திரியொட்டி தொடர் நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிவராத்திரி நிகழ்வுகளை செய்தியாளர்கள் நேரலையில் வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து செய்தியாளர் சந்தானம், அதே போன்று திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் கோவிந்தராஜலு, தஞ்சையிலிருந்து செய்தியாளர் காதர் உசேன், நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருது, கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீனும் இணைந்திருக்கிறார்கள். அதே போல மதுரையிலிருந்து செய்தியாளர் சுபாஷ் மற்றும் திருச்சியிலிருந்து செய்தியாளர் பிருந்தா ஆகியோர் தரவிருக்கிறார்கள். கோயில் தற்போது பல்வேறு விதமான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பக்தர்களின் வருகை எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். முதல்ல சென்னையில் மயிலாப்பூர்ல இருந்து கபாலீஸ்வரர் கோயிலிருந்து சந்தானம் இணைகிறார், அவரிடமே நேரடியாக நம்ம கேட்கலாம். சந்தானம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல மக்களுடைய வருகை எப்படி இருக்கு, என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, சிறப்பு பூஜைகள் என்னெல்லாம் நடைபெற இருக்கு? நிச்சயமாக விக்னேஷ், தமிழகம் முழுவதும் இன்று மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்துல அறநிலைத்துறை சார்பில் பார்த்தோம், கடந்த 2022 முதல் தான் இந்த மகா சிவராத்திரியினுடைய நிகழ்ச்சிகள் என்பது சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. முதல் முறையாக அறநிலைத்துறையில கடந்த 2012 தற்போது நம்ம இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தான் இந்த சிறப்பு ஏற்பாடு நிகழ்ச்சிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா 2022 முதல்ல ஒரே ஒரு கோவில் மட்டுமே இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள, கடந்த ஆண்டு 5 கோவில் என இந்த ஆண்டு 7 கோவில்கள்ல இந்த மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இதற்காக இந்த தமிழ் அறநிலையத்துறை சார்பில் 7 கோவில்களுமே வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள், அதாவது இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், இரவு கோவில்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் கோவில்களில் தரிசனம் செய்து முடித்த பின்பு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் அதிகாலை வரை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. மயிலாப்பூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர் கோவிலில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்து முடித்த பின்பு பொதுமக்கள் இங்கு அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளில் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம நேரடியாக பார்த்து வருவோம். குறிப்பாக பார்த்தோம்னா இன்று மாலை சரியாக 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் என்பது தொடங்கப்பட்டது. சரியாக 30 முதல் 45 நிமிடங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி என மொத்தமாக 22 நிகழ்ச்சிகள் இன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா வந்து கலை நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கோவிலில் பொறுத்த வரைக்கும் 4 கால பூஜை என்பது சிவன் கோவில்களில் அனைத்து சிவன் கோவில்களும் இன்று கடைபிடித்து வருகிறது. அந்த வகையில் இன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலையும் 4 கால சிறப்பு பூஜை என்பது இன்று மாலை தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. முதல் கால பூஜையை பொறுத்த வரைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மன் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகவும், இரண்டாம் கால பூஜை காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகவும், மூன்றாம் கால பூஜை சக்தி வடிவமான அம்பாள் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகவும், 4 கால பூஜை 30 கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பூதகணங்கள், மனிதர்கள், பிற உயிர்களை சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாக என 4 கால பூஜைகள் இந்த கோவில்களில் இன்று சிவன் கோவில்களில் இன்று மாலை முதல் நாளை அதிகாலை வரை செய்யப்படுகிறது. இந்த நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை சார்பாக சிறப்பான ஏற்பாடுகள் என்பது கோவில்களிலேயும் பொதுமக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறை பாதுகாப்பும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடத்துல தனியாக பார்த்தோம்னா மயிலாப்பூர் கோவிலுக்கு வெளியே ஒரு மைதானத்தில் வந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது நிகழ்ச்சி என்பது தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சரியாக 30 முதல் 45 நிமிடங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி என 22 கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5:30 மணி முதல் நாளை காலை 6:30 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறுகிறது. விக்னேஷ் சதரகுமார், இந்த மகா சிவராத்திரினாவே பாத்தீங்கன்னா இப்ப வந்து இரவு நேரங்களில் கண் விழிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வோம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு 45 நிமிடங்கள், மொத்தம் 22 நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம காட்சிகளே பார்த்தோம், குழந்தைகள் இருந்து ஏராளமான பெரியவர்கள்லாம் அங்க வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அந்த 4 கால பூஜைகளுடைய சிறப்புகளை பத்தியும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில பங்கேற்பது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து இந்த மகா சிவராத்திரியை மிக முக்கிய நிகழ்வாக தற்போது மாறி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தா வந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரியாக பார்த்தாலும் மாசி மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவரும் வந்து இந்த நாளும் இரவு முழுவதும் நேரடியாக கடவுளுடன் கடவுளுடன் வேண்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார்கள். எனவேதான் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும்
அதாவது இரவு முழுவதும் காத்திருந்து அந்த தன்னுடைய பூஜையை செய்யும் வகையில், அதே போன்று இரவு முழுவதும் முழித்திருக்கும் வகையில தான் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இங்கு செய்யப்பட்டக்கூடிய வசதிகள் சிறப்பாக இருக்கிறது என்றும், அதே போன்று பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதே போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில், முதல்ல ஒரு கோவிலில் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி தற்போது 7 கோவில்களுக்கு தமிழக அறநிலையத்துறை சார்பாக செய்யப்பட்டது. மேலும் இருக்கக்கூடிய சிவன் கோயிலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று மட்டும் 6 சிவன் கோவில்கள் வந்து சென்னை சுற்றி இந்த நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டாலும் கூட இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு. இதனை அதிகரிக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து, அதே போல இந்த கோவில சிறப்பு வழிபாடு மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வகையில். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.